ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் பிறந்திருக்க மனிதர்கள் எல்லாருமே குற்றம் குறை உள்ளவர்களாகவும், சரி தவறை செய்யக்கூடியவர்களாகவும், பழி பாவத்திற்கு அஞ்சக்கூடியவர்களாகவும், தைரியமும் கோழைத்தனமும் நிறைஞ்சவங்களாகவும் இருக்கதான் செய்கிறாங்க. எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை விஷயங்களும் இருக்குது, எதிர்மறை விஷயங்களும் இருக்குது. கால நேரத்துக்கு ஏற்றா போல, சூழ்நிலைகளுக்கு சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்றால் போல, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த விஷயம் எப்போது எப்போ வெளிப்படும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ரொம்ப தைரியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, நேர்மறை எண்ணங்களோடு இருப்பாங்க. சில சமயங்களில் கோபப்பட்டோ, பயப்பட்டோ, அவசரப்பட்டோ, தோல்வியடைஞ்சோ, அல்லது நம்பிக்கை இல்லாமல் வருத்தப்பட்டோ, எதிர்மறை எண்ணங்களோடு இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும், என் பிள்ளையான நீ இப்போ தைரியமாக இருக்கன்னா அதுக்கு காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அந்த அளவிற்கு பல துன்பங்களை உன்னுடைய இதயம் சந்தித்து சந்தித்து எல்லா வகையிலும் கஷ்டப்பட்டு இப்போது இதயத்தை இரும்பாக மாற்றிக்கொண்டாயா? நான் அறிவேன் என் செல்லமே. இரும்பெனும் உன் இதயத்திற்குள்ள எவ்வளவு அன்பையும் பாசத்தையும் நீ வச்சிருந்த, இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாரையும் நம்புன, எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன்னு எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். இப்போது பல துன்பங்களையும் துயரங்களையும் ஏமாற்றங்களையும் சோகங்களையும் தாண்டி வந்ததால தானே இப்படி உன் மனசே மறந்து போயிடுச்சு. யாரை நம்பலாம், யாரை நம்ப முடியலன்னு எல்லா விதங்களிலும் யோசிக்கிறாய். யார் என்ன சொன்னாலுமே அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு கூட யோசிக்கக்கூடிய அளவிற்கு, உன் மனதை குழப்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய அளவிற்கு இந்த மனிதர்கள் பல விஷயங்களை செய்து விட்டார்கள் தானே. எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே. அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ தைரியமாக மாறியிருக்கிற உன்னை மீண்டும் கோழையாகும்படி நான் விட்டுடவே மாட்டேன். உன் தைரியத்திற்கான பரிசாக தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். எல்லாம் சரியாகும் சரியாகும் நம்பி நம்பி நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ முறை ஏமாற்றத்தை கொடுத்த போதும் கூட, நீ உன் சாயப்பா என்னை நம்பாமலும் இல்லை, என்னை வணங்காமலும் இல்லை. மீண்டும் மீண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்த போதும் கூட மறுபடியும் என்னதானே தேடி வந்த, எனக்கான நல்லதை எப்படியாவது செஞ்சு கொடுத்துருங்க சாயப்பான்னு மீண்டும் மீண்டும் என்னிடம் வந்துதானே கண்ணீர் விட்டு கலங்கினாய். அதனால தான் இப்போ உனக்கான வெற்றியை கொடுக்கறதுக்காக, நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கான வெற்றிகரமான நல்ல தகவலை கொண்டு வந்திருக்கேன். இனி நீ வருத்தப்பட அவசியமே இல்லை என் செல்லமே. மனிதர்களோட பழகும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகிக்கோ. அழகுக்கும் நிறத்துக்கும் நல்ல குணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒருவர் மிகவும் அழகே இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய மனசு வெள்ளையானதாக, தூய்மையானதாக, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளம் கொண்டதாக இருக்கும். எண்ணங்கள் தூய்மையாக யாருக்கு இருக்குதோ அவர்கள் மட்டும்தான் பேரழகு நிறைந்தவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தாங்க முடியாத வழியையும் வேதனையும் நினச்சி கலங்கிக்கிட்டே இருக்காத. வலியும் வேதனையும் பொறுக்க முடியாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் கண்ணீர் விட்டாலே உன் மனசு பாரமெல்லாம் இறங்கி போயிடும். ஆனால் அதனையே நீ தொடர்ந்து செய்யக்கூடாது. மனவேதனையோடு இருக்கும்போது கண்கள் கலங்கி ஒரே ஒரு நிமிஷம் உன் சாயப்பாட்டை எல்லாத்தையும் சொல்லி அழுதுரு. அதோடு அந்த அழுகையை முடிச்சிடு என் செல்லமே. ஏன்னா மீண்டும் மீண்டும் அழுதுகிட்டே இருந்தினா நீ மறுபடியும் கோழையாக மாறிடுவ. எனக்கு கோழையான என் பிள்ளையை பார்க்க பிடிக்காது. நீ தைரியமாக, வீரமாக, நம்பிக்கையோடு இருக்கணும். உன்னுடைய சந்தோஷத்துக்காக தானே இப்போ கூட நீ ஆசைப்பட்ட விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தவறு செய்யாமலே உன்னை தவறாக புரிஞ்சுக்கிற மனுஷருங்களை நினச்சி நீ ஏன் கவலைப்படணும்? அவர்களிடம் போய் நீ தான் சரிங்கிறத ஏன் நியாயப்படுத்தி பேசணும்? நீ என்னதான் உண்மையவே சொன்னாலும், என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலுமே கூட, அவர்கள் அதுக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி எப்படியும் உன்னை குற்றம் சுமத்த தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கான தவறு என்பது உன்னுடைய செயலில் கிடையாது. அவர்களுக்கு இயல்பாகவே உன்னையும் உன் குணத்தையும் பிடிக்காததால தான் நீ என்ன செஞ்சாலும் தவறு பொய்யுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் போய் நீ உன்னை பற்றி விவரிக்கவோ, உன் நிலைமையை எடுத்து சொல்லவோ, நியாயத்தை கேட்கவோ வேணாம். உனக்கான நல்லதை உன் சாயப்பா செய்வேன். நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உனக்காக நடத்தி கொடுப்பேன் ஓம் சாய்.